Powerful people come from powerful places. Gang kootittu varavan gangster vattaya varavan monster. Hai, halo, warga mana? Welcome to KP number 1 noob channel. Sindhu video nama yang nampak obrolan tadi. Nah, OB 26 lah, warga for a full update. Yalah, memang obrolan itu lagi patah, pakai tadi. Yalah, tim kalian tuh coba obrolan. Ada tuh, nih, nggak untuk menadi video. Yalah, memang pakai lain tadi. Nah, ini video lah, yalah, memang patah kongga. Ada tuh, pakai tangga. Yalah, memang patah kongga. Yang mana, update lagi. Nyalah, warga bodoh nih, full lah untuk nama yang video lah, pakai lah. Oke, nggak first tuh, nggak nggak kurutu patch update lah. Ini pair lah, first tuh, nih, nanti nih, rank season nanti anjan deh. Ada tuh, nalar lagi untuk mudik bodoh. Oke, nggak nih, nanti gold 3 para mulai mah, nggak nanti golden MP5 ada. Nanti nih, nggak nih, download button nih, nggak sorry update pun nih, nggak nggak terinjur. Nggak ada yang nggak nanti kamcer pangan. அது கூட என்ன ப்ரோ கொண்டு வராங்க அப்படினு பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான மேப் இருக்குலாம் நமக்கு வந்து கலாரி இருக்கு பெருமுடா இருக்கு ரெண்டு விதமான மேப்புக்கு ஒரே ஒரு ஸ்டோர் தான் அதாவது நம்ம கன் எல்லாம் வாங்குவோம்ல கிளாஸ் ஸ்குவாட்ல அது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனா இந்த தடவை பாத்தீங்கன்னா ரெண்டு விதமான ஸ்டோர் வந்து கொண்டு வராங்க ரெண்டு மேப்புக்கு ரெண்டு ஸ்டோர் ஓகேங்களா பெருமுடாக்கு ஒரு ஸ்டோர் கலாரிக்கு ஒரு ஸ்டோர் அது என்னென்ன கன்னெல்லாம் இருக்கும்னு நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல காமிக்கேன் அதையும் பாத்துக்கோங்க மூணாவது வந்து பாத்தீங்கன்னா மிஸ்ட்ரி பாக்ஸ் இந்த மிஸ்ட்ரி பாக்ஸ்னா என்னன்னு இதுவரைக்கும் அப்டேட்ல தெரியவே இல்லை என்னன்னு பாத்தீங்கன்னா அதை நீங்க வாங்குறது மூலமா உங்களுக்கு வந்து வெஸ்ட்டு ஹெல்மெட்டு இல்லை கன்னு கூட கிடைக்கலாம் க்ளூ வால் அந்த மாதிரி எதாட்டு ஒன்று கிடைக்கும் அது எவ்வளோ காசு ஒன்றும் தெரில ஒரு 1000 இருக்குன்னு நினைக்கேன் 1000த்துக்கு நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு M187 அந்த AWM அதெல்லாம் கிடச்சா உங்களுக்கு லக்கு தான் எம்னா நீங்கள் 1000த்துக்கு வாங்கிட்டு நல்ல காசை சேமிச்சுட்டு இன்னொரு கன்னும் கூட சேர்ந்து வாங்கிக்கலாம் இது எப்படி கிடைக்க போகுது அப்படின்னு தெரில அந்த பாக்ஸை வந்து நம்ம எப்படி ஓப்பன் பண்ண போகிறோம்னு தெரில அது வாங்கினோன்னா அது ஓப்பன் ஆகி நம்ம கைக்கு வந்துருமா என்னன்னே தெரில இருக்காங்க ரெண்டாவது இதில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோடோட சேஞ்சஸ் தான் ட்ரைனிங் மோடோட அந்த ஃபுல் வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலனா உடனே இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் உடனே பார்த்தீங்கன்னா அதை போய் பார்த்து வந்துருங்க இப்பவும் பேராதிங்க இந்த வீடியோ ஃபுல்லாக வந்துட்டு அதுக்குள்ளே போங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா ட்ரைனிங் மோடில் வந்து அப்படி பொறுக்காட்சி மாதிரி மாற்றிருக்காங்க அது எல்லாமே அந்த வீடியோவில் ஃபுல்லாக இருக்குது இதில் வந்து நான் மேலோட்டமாக அப்படி சொல்லிட்டு போயிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ராட்னோ அடுத்து பார்த்தீங்கன்னா என்ன நிறைய இது கொண்டு வந்திருக்காங்க சுற்றி எல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அதை வச்சு அந்த ஸ்டோரில் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி புசுவான மட்டும் தான் வாங்க முடியும் இவன் பார்த்தீங்கன்னா ஒரு சுற்றியில் வாங்க முடியும் அந்த சுற்றியில் வச்சு நம்ம கூட எனிமி வேணான்னு நின்னோம்னா அவனை அடித்தோம்னா அவன் தலை வந்து வீங்கிக்கிட்டே போகுது அதாவது பார்த்தீங்கன்னா பிக்கட் மோடு மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு டைஸ் அது எதுக்குன்னு எல்லாம் நம்ம சின்ன பிள்ளை ஆக்கிறதுக்கு தான் நினச்சிட்டு இருக்கானோன்னு நினைக்கிறேன் அந்த ஃப்ரீ ஃபயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த டைஸ் இருக்குமாமா அதை போய் நம்ம அந்த சுற்றியில் வச்சு அடித்தோம்னா அந்த டைஸ் பறக்குமா இதெல்லாம் எதுக்கு கேமுக்குள்ளே இருக்க பக்கை ஃபிக்ஸ் பண்ணுங்கன்னு பார்த்தா இவனும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சின்ன பிள்ளை விளாட்டு ஜாமாவும் கொண்டு வராங்க இன்னுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அந்த கிளிகிளிப்பு இருக்குல்ல அதெல்லாம் கொண்டு வந்துருப்பானுவா அதை உட்காந்து ஆட்டிக்கிட்டே உட்கார வேண்டியதான் அந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்துருங்க அந்த அந்த கிளிகிளிப்பு வீடியோலாம் இல்லை அந்த ட்ரைனிங் மேட்ச் அந்த ஃபுல் அந்த ட்ரைனிங் கிரவுண்டில் ஃபுல்லாக மாற்றிருக்காங்களா அது எல்லாமே வந்து பார்த்துட்டு வந்துருங்க மேலே லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் இல்லைனா மேலே ஐ பட்டனில் தரேன் பார்த்துட்டு வந்துருங்க ஓகேங்களா அடுத்து வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா நிறைய அடக்கியிருக்காங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா யூஏவி லைட் இது வந்து ப்ரோ ட்ரான் தெரியும் அது என்ன ட்ரான் லைட் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து இது வந்து எல்லாமே கிளாசிக்கில் மட்டும்தான் உங்களுக்கு வரும் அந்த வார் செஸ்ட் மட்டும் எதில் வரும்னு தெரில என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து க்ளோவால்லாம் வைப்பீங்க க்ளோவால் கெர்னேடு அப்படிலாம் வைப்பீங்களா க்ளோவால் போடுற சைடில் வந்து உங்களுக்கு வந்து இந்த ட்ரானை வந்து கீழே கிடக்கும் அந்த ட்ரானை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 5 செகண்டுக்கோ 4 செகண்டுக்கோ அந்த ட்ரானை போட்டு பக்கத்தில் என்ன எனிமி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம் இது வந்து கிளாசிக் மோடில் மட்டும் தான் அப்டேட் ஆகிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ரேங்க் மோடில் இன்னும் கொண்டு வரல அடுத்து பார்த்தீங்கன்னா வாட்ச் செஸ்ட் இந்த வாட்ச் செஸ்ட் எப்படி ப்ரோ இருக்கும் எங்கே ப்ரோ இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வந்து ஏர்ஷிப்லாம் போடாது எங்கேயாட்டு ஒரு இடத்துல இருக்கும் அதை போய் நீங்கள் எடுக்கிறது மூலயமா உங்களுக்கு பெஸ்ட்டு கன் எல்லாமே கிடைக்கும் அதாவது ரீசப்ளை மேப் போட்டு எடுப்போம்ல அதே மாதிரி தான் இவங்க வந்து ஃப்ரீயாகவே அதை கொடுக்காங்க அடுத்து பார்த்தீங்கன்னா ரிவைவல் பாயிண்ட் இது வந்து வேறு லெவல் அப்டேட்டு ஆனால் இது வந்து கிளாசிக்கில் மட்டும்தான் இருக்கும் நம்ம ஃப்ரெண்டு திடீர்னு செத்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அவனை போய் நம்ம இந்த இதில் போய் ஒரு நிமிஷம் நின்னால் போதும் அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அந்த ரிவைவல் கார்டு வேணும் அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெண்டிங் மிஷின் இருக்குல்ல பக்கத்தில் அந்த வெண்டிங் மிஷினில் வந்து இருக்கும் அந்த வெண்டிங் மிஷினில் அந்த ரிவைவல் கார்டு ஒரு 4 டோக்கன் நினைக்கிறேன் இந்த டோக்கன் வந்து அந்த குரோனோ கேரக்டர் இருக்கும்போது தான் அந்த ரிவைவல் இது இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இருக்கும் அந்த ரிவைவல் கார்டை எடுத்துகிட்டு வந்து அந்த ரிவைவல் அந்த பாயிண்ட் இருக்குல்ல அது வந்து நிறைய இடத்துல இருக்கும் அதுக்குள்ள நீங்கள் ஒரு நிமிஷம் நின்னாலே போதும் உங்கள் ஃப்ரெண்டு வந்து செத்தம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பி மேலே இருந்து வந்துடுவான் அதாவது டெட்டானவன் மேலேருந்து வருவான் இது எப்படின்னு தெரில அப்போ எனிமி வந்து உங்கள் ஃப்ரெண்டை கொண்டுட்டான்னா அவன் திருப்பி வந்துட்டான்னா அவனுக்கு கில் எப்படி வரும் அடுத்து அவன் திருப்பி அவனே கொண்டுட்டான்னா 2 கில்லாக அவனுக்கு வரும் அப்போ நான் 50 பேர் அடித்தா 100 கில்லாக வரும் இது வந்து எனக்கு சுத்தமாக புரியல உங்களுக்கு புரிஞ்சிருந்தால் வந்து கீழே கமெண்ட் பண்ணி விடுங்க ஓகேங்களா
அடுத்து வந்து என்னடா பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வேற லெவல் அப்டேட்ஸ். டைனமிக் டியோ அப்படின்னா என்னடா, நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேட்ச் வந்து கலெக்ட் பண்ணுறது மூலியமாக நம்ம வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு வந்து டைமண்டே அனுப்பி வச்சுக்கலாம். நம்ம வந்து அவனுக்கு 100 டைமண்ட் கொடுத்து ஃப்ரெண்ட் ஆகணும். ஃப்ரெண்ட் ஆகிட்டு வந்து நம்ம மேட்ச் விளையாடுறது மூலியமாக நம்மளுக்கு வந்து ஃப்ரெண்ட்ஷிப் பேட்ச் கொடுப்பாங்க. அது 4வது லெவல் வந்தால் நம்ம வந்து அவனுக்கு டைமண்டே அப்படி அனுப்பலாம், அவனும் நம்மளுக்கு டைமண்டே அப்படி அனுப்பலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா குயிக் மெசேஜ். இது வந்து எதுக்குன்னு தெரியுன்னா, மொழி தெரியாத பைத்தியம் ஏதாச்சும் நம்ம கூட வந்துட்டு அந்த ஹிந்திக்காரன்லாம் வருவானல்ல அவனுக்காக, இது அதுவும் படித்த ஹிந்திக்காரனுக்கு மட்டும்தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளால் வந்து தமிழில் பேசினா அவனால் புரிஞ்சுக்கிட முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா குயிக் மெசேஜ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த மெசேஜ் வந்து கேமுக்குள்ளே இருக்குது. நீங்கள் வந்து அதை தொட்டு விட்டிங்கன்னா அவனுக்கு அப்படி மெசேஜ் மாதிரி காட்டும். அது எங்கே காட்டும்னு தெரியல, ஆனால் மெசேஜ் மாதிரி அவனுக்கு மேப்பில் வந்து காட்டும், சாரி கேமில் வந்து காட்டும். அவன் வந்து படித்தவனாக இருந்தால் ஓ அப்படியா அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிடுவான். அவனும் நம்மளுக்கு வந்து மெசேஜ் பண்ணால் நம்மளும் தெரிஞ்சுக்கிடுவோம்ல, அவன் உட்காந்து கத்திட்டு அடக்க மாட்டான், நம்ம உட்காந்து கத்திட்டு அடக்க மாட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லுக். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கேம் விளாடும் போகும்போது நம்ம கண்ணு மாதிரி ஒன்று இருக்கும், அதை பிடிச்சி அப்படி சுற்றுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே உங்களை அப்படி 360 அப்படி சுற்றி உங்களுக்கு காமிக்கும். அதுக்கு நீங்கள் வந்து பின்னாடி எனிமி யாராட்டம் வந்தால் டப்புன்னு பார்த்துக்கலாம். ஆனால் அப்படி சுத்தம் போது கழுத்து ஒரு மாதிரி வெட்டி வெட்டி இழுக்கும், அது மட்டும் கொஞ்சம் ஃபன்னியாக இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. எனிமி ஏதாட்டும் வந்தோம்னா டக்குன்னு பின்னாடி பார்த்துக்கலாம். நீங்கள் பப்ஜி விளையாண்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஷனை பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா ஃப்ரீ லுக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வந்து பப்ஜிலே இருக்கான், அதை பார்த்தா இவனை காப்பி அடிச்சு கொண்டு வந்திருக்கானுவா. இவனை பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தன்ட்டே இருந்தால் காப்பி அடிச்சு கடைசியில் இவனால காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டானோ, கொண்டு வந்த பண்டெல்லாம் திருப்பி காப்பி அடிச்சு மாட்டிக்கிட்டானோ. சரி அடுத்த அப்டேட்டுக்குள்ளே போயிடலாம். அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட் தான், அதாவது பார்த்தீங்கன்னா வெப்பன் பேலன்ஸ் அந்த இதை பற்றி நான் என்னால் ஃபுல்லாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் சொன்னோம்னா ஃபுல்லாக போயிட்டுருக்கோம். ஏன்னா இந்த வீடியோவே இப்போ 6 நிமிஷம் 7 நிமிஷத்துக்கிட்ட வந்துட்டு இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம், எல்லா அப்டேட்ஸுமே பார்க்க போகிறோம். ஆனால் இந்த அப்டேட் வந்து நான் தனியாக வீடியோ போட்டிருக்கேன், அதில் வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. அதையும் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கலாம், இல்லை நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் போய் பார்த்துக்கலாம். என்னென்ன சேஞ்செலாம் கொண்டு வந்திருக்கான்னு நீங்களே பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு சும்மா மேல் டாப்பில் பாருங்கள், அதில் போய் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. குரோசா யூஎம்பி M10 அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ட்ராப்பில் கிடைக்கிற 100 புல்லட்டு கன்று அடுத்து பார்த்தீங்கன்னா அதுக்கெலாம் பவர் கொடுத்தாங்க. SVD பேராஃபில் வெக்டார் அடுத்து M1 AT7 உட்பக்கர் இதுக்கெலாம் பவர் குறைக்காங்க, ஓகேங்களா. அவ்வளோதான் இதோட அப்டேட்டு. அடுத்து என்னடா பார்க்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா, அதாட்டு அடுத்து உங்களுக்கு வந்து அந்த டேப் டு லாகின் அந்த பேஜ் வந்து இப்படி தான் இருக்கும். அதாட்டு லாகின் பண்ணி ஃபேஸ்புக் வச்சு லாகின் பண்ணி உள்ளே போகலாம். அது வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். உள்ள லாபி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து நமக்கு ரெண்டு விதமான ஃபோட்டோ வந்திருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம போன வீடியோவில் காமிச்சிருப்போம், அந்த ஒரு ரோஸ் கலர் மாதிரி இருக்குது. இதில் எது வரப்போதுன்னு தெரில, அந்த ரோஸ் கலர் வந்தால் நல்லாயிருக்கும். இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் டல் அடித்த மாதிரியே இருக்குது, எல்லா இதுலேயும் இருக்க மாதிரியே தான் இருக்குது. என்ன பிறகு நீ வந்து ஸ்கைலர் கேரக்டர் வரும்னு சொன்னீங்க, இன்னும் பார்த்தீங்கன்னா வரல அப்படின்னு கேட்டிங்கன்னா 4ஆம் தேதி தான் வரப்போது. அதாவது இன்றைக்கி அப்டேட் முடிஞ்சோன்னு வரும், இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு வரும். ஏன்னா இன்றைக்கி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, கோல்ட் ராயல் டைமண்ட் ராயல் எல்லாமே இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா நிறைய கொலர்பட்டி நடந்துட்டு அதையும் பார்த்தீங்கன்னா பார்த்துடலாம். இன்றைக்கி வரும் இல்லை நாளைக்குள்ளே கண்டிப்பாக நம்மளுக்கு வந்துடும், ஏதாட்டும் ஒரு ஈவெண்ட்டில் கண்டிப்பாக கொண்டு வந்துடுவாங்க. அதில் இருக்க வாசி ஈவெண்ட்லாம் அந்த வாசி ட்ரெஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து, சாரி ட்ரெஸ் இல்லை, அந்த டிஷர்ட்டு அந்த பேராசூட்டு ஸ்கேட் போர்டு எல்லாமே நம்மளுக்கு ஃப்ரீயாக கொடுக்க அதிகமான வாய்ப்பு இருக்குது. லவர் ஸ்டேக்கும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒன்று கொண்டு வராங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எமோட்ஸு, அடுத்து பார்த்தீங்கன்னா பேராஷூட்டு ஸ்கேட் போர்டு அதுக்கெலாம் பஞ்சமே இல்லை. ஃப்ரீ ரிவார்டு பார்த்தீங்கன்னா அந்த மாதத்தில் நிறைய இருக்குது. ஒரு லவ் ஸ்டே இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஃபீமேல் பண்டல் ஓசியில் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அப்டேட் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்ட் ராயலை பற்றி பார்த்துடலாம். கோல்ட் ராயலை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு சின்ன அப்டேட் பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோப்ரா கொலாபரேஷன் வந்து வரப்போகுது. அதனால் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வெப் இவெண்ட்டுன்னு ஒன்று கண்டிப்பாக விட்டாகணும்ல, அது பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. அது கூட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இன்குபேட்டர் ட்ரெஸ்ஸையும் ஒரு 2 இது விட்டுருக்காங்க. இந்த இன்குபேட்டர் வந்து பெரிய இன்குபேட்டர், ஏன்னா கிட்டத்தட்ட 5 ட்ரெஸ் இருக்குது. 5 ட்ரெஸ்னா 5 மேல் ட்ரெஸ்ஸு 5 ஃபீமேல் ட்ரெஸ் இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் அதுக்கெல்லாம் டைம் இல்லை, யாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப பெருசாக போயிட்டு. இன்னும் அடுத்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கோல்ட் ராயலை பற்றி பார்த்துடலாம். அந்த கோல்ட் ராயலில் என்ன கொலர் பட்டிலாம் பண்ணி வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரோமானியர்கள் பண்டில் தான் ஃபஸ்ட்டு வந்து கொண்டு வரான்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கருப்பு கலர் பண்டில் வந்து கொண்டு வரான்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது எது கோல்ட் ராயலு எது FF டோக்கனில் வரப்போகுது அப்படின்னு தெரியல. ஆனால் ஆக மொத்தத்தில் நம்மளுக்கு வந்து அந்த 2 ட்ரெஸ் பண்டலுமே ஃப்ரீ தான். FF டோக்கன்லாம் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, கோல்ட் ராயல் டோக்கனும் நிறைய பேர் வச்சுருப்பீங்க, 2 ட்ரெஸ்ஸுமே எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு தெரிஞ்ச அந்த பாவாடை ட்ரெஸ் பிடிக்கவே இல்லைப்பா. அடுத்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் ட்ரையலில் நடந்த சரியை பார்த்துடலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஆரஞ்சு கலர் ஒரு ட்ரெஸ் காமிச்சோம்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா டைமண்ட் ட்ரையலில் வரும்னு பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து ஃப்ரீ ஃபயர் வந்து அஃபீஷியலாக வந்து இந்த மாதத்தில் என்னெல்லாம் நடக்கும் அப்படின்ட்டு ஒரு கேலண்டர் வந்து விடுவாங்க. அதில் என்னென்னு வந்திருக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம முன்னாடி கோல்ட் ட்ரையல்னு சொல்லி அவமானப்பட்டோம்லாம் அந்த பண்டில் போய் கொடுத்துருக்காங்க, இதுதான் டைமண்ட் ட்ரையல். இதுக்கு அந்த ஆரஞ்சு கலரே இருந்திருக்கலாம், ஏன் எப்படி மாற்றினாங்கன்னு தெரில. அந்த ஆரஞ்சு கலரும் இன்னொரு ஆரஞ்சு கலர் அது கூட சேர்ந்தது ஒரு சூப்பர் பண்டில் இருக்குது. அது எதுலேயே அதை ஏதாட்டும் ஒரு டைமண்ட் பிடிக்கிற ஈவெண்ட்டில் கொண்டு வரணுன்ட்டு இப்படி மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பண்டிலே வச்சுருக்கலாம், அது சூப்பராக தான் இருந்தது. ஆனால் இந்த பண்டில் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது, நீங்களே பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு.
அடுத்து வந்து என்னடா பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து அடுத்த இங்கு அடுத்த இன்குபேட்டர் வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு அந்த கோப்ராவோட ஃபுல் ட்ரெஸ் பண்டல் தான். ஓகேங்களா? அடுத்து அதை பற்றி நம்மளுக்கு இன்னும் ஃபுல்லாக தெரிய வரல, தெரிஞ்சதுக்கப்புறம் எல்லா பண்டலுமே போட்டுடலாம். அடுத்த இப்போ வந்து P90 இருக்கு, அடுத்த இன்குபேட்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா M4A1. அதோட இந்த பவர் எதுவுமே நம்மளுக்கு லீக் ஆகலை, பவர் லீக் ஆகலை, கலர் மட்டும்தான் இது வரைக்கும் லீக் ஆகிருக்கு. அதுவும் பார்த்தீங்கன்னா கன்று லீக் ஆகலை, எப்படி இருக்கும் கன்று அந்த மாதிரி லீக் ஆகலை, அதோட எஃபெக்ட் மட்டும் லீக் ஆகிருக்கு. அது மூலயமா நம்ம வந்து கலரை வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம்ப்பா. கரெக்டாக அந்த கலர் தான் நம்மளுக்கு வரும், அதோட எஃபெக்ட் நம்மளுக்கு வந்து வந்திருக்கு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த கன்னோட பவர், அந்த கன் எப்படி இருக்கும் எதுவுமே வரல. அதையும் பார்த்திங்கன்னா இங்கே அப்டேட் வந்து சொல்லி ஆகணும் நம்ம, அதனால் சொல்லியாச்சு. அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு பேட்டரி ஸ்கின் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே லாகின் பண்ணுறது மூலமாக கிடைக்கி. அதாட்டு உங்கள் பாட் ஐடி, உங்கள் ஐடி எல்லாத்துலேயுமே எடுத்து வச்சுக்கோங்க. 4ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே லாகின் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ரிட்டர்ன் ஆக போகிற இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா, இந்த ஆர்டெக் ப்ளூ பண்டலோட அந்த இன்குபேட்டர்ஸ் தான் அதெல்லாமே வரப்போகுது. நிறைய பேர் வந்து டாப் கிரிமினல் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, அதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை ராஜா. அதெல்லாம் வந்து இன்னும் நாளாகணும், அதெல்லாம் ஒரு ரொம்ப பழசு, அதனால் வர்றதுக்கு லேட் ஆகும். இதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்து நம்மளுக்கு வர ரிட்டர்ன் ஆக போகிற இன்குபேட்டர். இந்த இன்குபேட்டர் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்லாவே இருக்குது. டாப்பு சாரி ஆர்டிக் ப்ளூ பண்டில் கிடைக்காதவங்களாம் இதை வச்சுக்கோங்கப்பா, இதை வச்சு ஒப்பேற்றுக்கோங்க. இதில் எல்லா பண்டிலுமே ஆர்டிக் ப்ளூ பண்டில் மாதிரி தான் இருக்கும், ஆனால் அதளவுக்கு வராது. அடுத்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா Magnum 7. இந்த கன்று வந்து நம்மளுக்கு வந்து இன்றைக்கி புதுசாக வந்திருக்கும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷார்ட் கன்று, மிட் ரேஞ்சில் கூட நல்லா அடிக்கும். இது வந்து ஒரு வேறு லெவல் கன்றுன்னு அவங்க சொல்லிக்கலாம். M1887 வந்து டஃப் கொடுக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த OB26 அட்வான்ஸ் ரவரில் பார்க்கும்போது சூப்பராக அடித்தது எனக்கு தெரிஞ்சு, மிட் ரேஞ்சில் கூட சூப்பராக அடித்தது. ஒரு நல்ல கன்னாக இது வந்து வரும். அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் எக்ஸ். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா கன்னுக்குமே அட்டாச்மெண்ட் உண்டு, VSS-க்கு M14-க்கு அந்த மாதிரி அட்டாச்மெண்ட் உண்டு. இதில் பார்த்தீங்கன்னா ஃபேமஸ்க்கு அட்டாச்மெண்ட் கொண்டு வராங்க. அப்படி என்னடா இதில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அடிக்கிற 3வது புல்லட், அதாவது ஃபேமஸில் வந்து 3 புல்லட் வந்து ஒன்றா வெளியே போகும். அதில் வந்து ஃபஸ்ட்டு 2 புல்லட் வந்து 21-21 டேமேஜ் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், 3வது ஒரு புல்லட் போகும்ல அதுக்கு வந்து டபுள் மடங்கு. அதாட்டு இப்போ 21 போச்சுன்னா 40 போகும், ஒரு 37-38 போகும். அதாட்டு டபுள் டேமேஜ் ஃபேமஸ் வச்சுருக்கவங்களாம் இனிமேல் கிளாஸ் ஸ்குவாட்ல என்ன ரகலை பண்ண போகிறாங்களோ. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அவ்வளோதான் அப்டேட். இதோட நியூ 5 அமௌண்ட் இருக்குது, அதோட பார்த்துட்டு நீங்கள் வந்து இந்த வீடியோ விட்டு போயிடலாம். அவ்வளோதான் ஐஸ், பாய்.